ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் தமிழில் நேற்று எபிசோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா தாமரை பயங்கர சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினாலே போனது. செகண்ட் சந்தோஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் சேவ் ஆனது. செகண்ட் சேவ் ஆனால் அவங்க பண்ணது தான் நியாயம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், ரம்யா பாண்டியனை கேள்வி கேட்டது அவங்க தப்புன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ ரம்யா பாண்டியனோட கேள்விகளாக இருக்கட்டும், ரம்யா பாண்டியனோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மக்கள் தப்பாக பார்த்துருக்காங்கன்றது தாமரையோட புரிதல். ஸோ இதனால தாமரை ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் அடுத்து பெரிய சந்தோஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிருப் தாமரைட்டு கார் வாங்கி தரேன் சொல்லிட்டாரு. தாமரை நிருப்போட அப்பா பேசினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சேவ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நிருப் நிருப் தான் சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இந்த தடவை பாத்தீங்கன்னா நிருப்ட்ட அகைன் ஒன்னு கேட்டாங்க, வெளியில வந்து எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க, வாங்கி தந்துடணும்ட்டு. இதுக்கு நிருப் என்ன சொன்னார்னா, நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு கண்டிப்பா வாங்கி தந்துருவேன், திரும்ப திரும்ப இதே சொல்லாதான்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் தாமரை பதிலுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை நீ எனக்கு வாங்கி தரலன்னா வெளியில வந்து எல்லா இன்ட்ரெஸ்ட்லயுமே நீ எனக்கு வாங்கி தரலன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தாமரை இப்படிதான் எல்லா பேருமே நல்ல தெளிவாக லாக் பண்ணிட்டு வராங்க. உள்ள ஒரு வாக்கு கொடுத்துட்டு வெளியில் வந்து அதை பண்ணலன்னா நடிக்கிற மாதிரி ஆயிரும், பொய் சொல்ற மாதிரி ஆயிரும். ஸோ இதை கிளியராக புரிஞ்சு வச்சிருக்காங்க தாமரை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகாசை பாராட்டியே ஆனும். தாமரை என்னதான் பாலவகா திருகி திருகி வெளியில் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டாலும் பாலாஜி முருகாஸ் எந்த வார்த்தையுமே விடுறதில்ல, ஒன்று அப்படியே அமைதியாக போயிடுவார், வெளியில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவாரு.